நமஸ்காரம். வீட்டு செலவு கணக்கு எழுதுகிறோம். வாடகை இவ்வளவு ரூபாய், காய்கறி இவ்வளவு, பாலுக்கு இவ்வளவு, இதெல்லாம் கூட்டி ஒரு 25,000 ரூபாய் வந்தது என்று வைத்துக் கொள்வோம். 25,000 கையை விட்டு செலவழிந்தது உண்மை. ஆனால் எதெதில் செலவழிந்ததுன்னு பார்க்கும்போது நாம் மளிகை சாமான் என்று ஒரு 6,000 ரூபாய் போட்டிருக்க, அது ஒருவேளை அவளை இல்லாமல் 5,000 இருக்கலாம். ஆனால் அந்த 1,000 வேற ஏதோ ஒரு இடத்தில் செலவழிந்துதானே இருக்க போகிறது. எப்ப மொத்தத்தில் கையை விட்டு 25,000 போயிற்றோ, அப்ப அந்தந்த செலவு கணக்குகளுக்குள் முன்பின் ஒன்று குறைந்திருக்கும், இன்னொரு ஏறி இருக்கும். மொத்தத்தில் அதற்குள் தான் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகியாக வேண்டும். ப்ரொவிஷன்ஸ் 6,000 எழுதியிருந்தேன், 5,000 தான் ஆயிற்றுங்கிறதுக்காக 1,000 ரூபாய் சேமிப்பல்ல, எப்படின்னா 25,000 செலவழிந்து விட்டதே. இதற்கு பதில் இன்னொரு இடத்தில் இருக்கும். இது எதற்கு சொல்ல வந்தேன், அந்த நாட்களில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். தேவையான போது ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். வேலை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பின்னர் அவரவர் பிரிந்து வெவ்வேறு ஊருக்கு, ஏன் வெவ்வேறு நாடுகளுக்கு கூட வேலை நிமித்தம் சென்றனர். அங்கு போன பிற்பாடு குழந்தை பிறப்போ, உடம்பு சரியில்லாமல் போனதோ யாரும் உதவிக்கெல்லாம் வர முடியாது, தொலைதூரம் என்று ஊரை விட்டே பெரியவர்கள் கிளம்ப மாட்டார்கள். அதனால் என்னவோ ஏதோ யார் புறப்பட்டு போனார்களோ அந்த கணவன் மனைவியை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டார்கள். அதற்கப்புறம் ஓரளவுக்கு வெளிநாட்டுக்கு போவது குறைந்து உள்நாட்டிலேயே வாய்ப்புகள் பெருகின. சென்னை, மும்பை, பெங்களூர், பூனா என்றெல்லாம் அவரவர்கள் இருந்தனர். ஆனால் அப்போதும் உதவிக்கு பெற்றோர்களை கூப்பிட்டார்கள். இந்த காலத்தில் கூப்பிடுகிறார்கள். பெற்றோர்களும் அவர்கள் அருகிற்கே போய் இருந்து கொண்டு உதவுகிறார்கள். ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். 1980-90களில் வெளியூருக்கு போய் வேலைக்கும் போய்கொண்டு தங்கள் வீட்டு பொறுப்புகளையும் தாங்களே தான் கணவன் மனைவியும் பார்த்துக் கொண்டனர். அப்ப நேரம் என்ன, எவ்வளவு நேரம் மிச்சம் கிடைத்தது? இப்போது பல விஷயங்களில் நாம் செய்ய வேண்டாம். சமையலே கூட ஆர்டர் பண்ணலாம், வந்துவிடும். துணி துவைக்க யந்திரம் இருக்கிறது, அங்கங்கு ஆள் வைத்துக் கொள்ளலாம். அது தவிர உதவிக்கு பெற்றோர்கள் வேற வருகிறார்கள். இப்படி சேமிக்கப்பட்ட நேரம் எல்லாம் எங்கு போகும்? அந்த பெற்றோர்களுக்கு அந்த நேரம் எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் ரிட்டையர் ஆனவுடன் ஊரோடு தான் இருந்தார்கள், வெளியூருக்கு உதவிக்கெல்லாம் செல்லவில்லை. அவ்வளவு தூரம் போயிட்டு வருவதற்கு பண வசதியும் இருக்காது. இப்போது ட்ரெயினுக்கும் பிளைட்டுக்கும் செலவழிப்பது குறைவே இல்லை. நிறைய டிராவல், நிறைய போகிறோம். அப்ப அந்த பெற்றோரிடத்தில் ஏற்கனவே வெறுமனே இருந்த நேரம் இப்போது போய்விட்டது. உதவ வேண்டுமே. அப்ப இந்த இருவருடைய நேரத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த கணவன் மனைவிக்கு நிறைய நேரம் மிச்சம் பிடிக்கிறதா? ஏனெனில் வேலை பளுவே குறைந்து விட்டதே. அதே அந்த பெற்றோர்களுக்கு தங்களிடத்தில் இருந்த நேரமும் செலவழித்து விட்டதா? அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் குறைந்தால் ஒரு இடத்தில் கூடித்தான் ஆக வேண்டும். என்ன சொல்வார்கள் என்றால், அந்த இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் உழைத்துக் கொண்டே இருந்தோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவே முடியாது, இப்போது நேரத்தை மிச்சம் பிடித்து நாமும் பல எக்யூப்மெண்ட்ஸுகளையும் வைத்துக்கொண்டு உதவிக்கும் பெற்றோரை கூப்பிட்டுக் கொண்டு நேரத்தை மிச்சம் பிடித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணினோம்,
வேற எதுவும் நடக்காது. அவர்களுக்கு சேமிக்கப்பட்ட நேரத்தில் அதுதான் நடக்கும். அல்லது வேலை பளு அதிகமாகிவிட்டது, ஸ்ட்ரெஸ். அப்போது 8 மணி நேரம் வேலை செய்தால் இப்போது 11 மணி நேரம் வேலை செய்கிறோம், அதில் நேரம் போய்விட்டது இருக்கலாம். இது நேரம் போனதற்கு கணக்கு. அவர்களுக்கு சேமிக்கப்பட்ட நேரம் இப்படி போயிருக்கும். அதே பெற்றோர்களிடத்தில் இருந்த நேரம் செலவழிந்து விட்டது, எங்கு போயிருக்கும்? அவர்களை தான் கோவில் குளத்துக்கு போயிருப்பார்கள், பஜனைக்கு சென்றிருப்பார்கள், உபன்யாசத்துக்கு போயிருப்பார்கள், புத்தகம் படித்திருப்பார்கள், தாங்களே ஒத்தருக்கொத்தர் உட்கார்ந்து கதையும் பேசியிருப்பார்கள், ஏதோ அவர்களுடைய ரிட்டையர்ட் லைஃபில் அவர்கள் பண்ணியிருப்பார்கள். அந்த நேரம் இப்போது அவர்களிடத்தில் இல்லை. அது பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ அவர்கள் குடும்பத்தில் உதவி செய்வதற்கு, பேரன் பேத்திகளை பார்த்துக் கொள்வதற்கு அந்த நேரம் செலவழிந்து விடுகிறது. அதனால் அவர்களிடத்தில் அவர்கள் விருப்பப்பட்டதற்கு செலவழிப்பதற்கு நேரம் இல்லை. இதைத்தான் சொல்ல வந்தேன், நேரம் மொத்தத்தில் இவ்வளவுதான். அது ஒரு இடத்தில் சேமிக்கப்படுமானால் இன்னொரு இடத்தில் செலவழிந்து விடும். இவர்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு தொடங்கினால் அதே அந்த பெற்றோர்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. வயசானவர்கள் தானே என்ஜாய் பண்ண வேண்டுமா என்றால், அவர்கள் தங்கள் இளம் வயதிலேயும் பண்ணவில்லையே, தங்கள் பாட்டை தாங்களே தானே பார்த்துக் கொண்டார்கள், உதவிக்கு யாரும் வரவில்லை. கடைசியில் ஒரு புறத்தில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நிறைய வேலையை பிழிந்து கொள்வார்கள், இன்னொரு புறத்தில் பெற்றோர்கள் தாங்கள் நினைத்த இடத்துக்கும் போக முடியாமல் உதவி கொண்டிருப்பார்கள். இதே போல் நேரம் என்பது ஒத்தருக்கொத்தர் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிவிடுகிறது. இது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இப்படியே விட்டு கொண்டிருந்தால் நமக்கெது பிடித்தமோ அதை செய்யவே முடியாது. அதற்கென்று நேரம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். பக்திக்கென்று நேரம் வைத்தாக வேண்டும். இல்லை என்றால் அதிலிருந்து ரொம்பவே விலகி போய்விடுவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.